அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சத்தியநாராயணன் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை காலை முதலே சோதனை நடத்தி வருகின்றனர். சோதனை நடைபெறும் இடத்தில் ஏராளமான அதிமுகவினர் கூடியிருப்பதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் செந்தமிழ் இணைகிறார். செந்தமிழ், காலை முதலே இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. ஏதேனும் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கா? வணக்கம் ராஜலட்சுமி. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் தீநகர் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சத்யநாராயணமூர்த்தி அவருடைய வீட்டில், அதிமுகவினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சத்யாவினுடைய வீட்டில் காலை 6:30 மணியிலிருந்தே லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். 2021 அதற்கு முன்னதாக 2016 தேர்தலுக்காக விண்ணப்பிக்கும் பொழுது அவருடைய சொத்து பட்டியலிலிருந்து இந்த வழக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. பத்திரிகையாளர் அரவிந்தாக்ஷன் கொடுத்த இந்த வழக்கின் மூலமாக இந்த வழக்கினுடைய முதல் கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அவருடைய மனைவி மற்றும் மகள்களின் பேரில் இந்த சொத்து வாங்கியிருப்பதாகவும், 2.64 கோடி அவருடைய வருமானத்திற்கு அதிகமாக சொத்தை சேர்த்திருப்பதாகவும் இந்த விசாரணையானது தொடங்கியிருக்கிறது. இதை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது 2.64 கோடி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கிறார் என்பதன் பெயரில் இந்த நடவடிக்கையானது தொடங்கப்பட்டிருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் காலை 6:30 மணியளவிலிருந்தே இந்த சோதனையை தொடங்கியிருக்கிறார்கள். சென்னை மட்டுமல்லாது திருவள்ளூர் உள்ளிட்ட 16 இடங்களில், அது மட்டுமல்லாது கோவை தொடங்கிய 18 இடங்களில் மொத்தமாக இந்த சோதனைகள் நடைபெற்று வருகிறது. 2016 மற்றும் 2021 தேர்தலுக்கு விண்ணப்பிக்கும் போது சமர்ப்பித்த சொத்து பட்டியலிலிருந்து இந்த வழக்கானது தொடங்கப்பட்டிருக்கிறது. சென்னை வடபழனியில் உள்ள அவரின் வீட்டின் முன்பு இன்று காலை 6 மணி முதல் இந்த சோதனையானது தொடங்கியிருக்கிறது. அது மட்டுமல்லாது சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள வட சென்னை வடகிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் ஆர் ராஜேஷ் வீட்டிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 2016 முதல் 2021 காலகட்டத்தில் இந்த சொத்துக்களை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது அவர் சேர்த்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்ததன் அடிப்படையில் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது கடந்த 2016 3.21 கோடி மதிப்புள்ள 21 சொத்துக்களை அவர் வைத்திருந்ததாகவும், 2016 முதல் 16.44 கோடி மதிப்புள்ள 38 சொத்துக்களை அவர் வைத்திருந்ததாகவும் தெரிய வருகிறது. இதன் அடிப்படையில் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. பத்திரிகையாளர் அரவிந்தாக்ஷன் என்பவர் கொடுத்த வழக்கில் நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இந்த வழக்கை தொடங்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது 2.64 கோடி அவர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கிறார் என்ற வழக்கின் அடிப்படையில் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவரது வீட்டின் முன்பாக அவருடைய ஆதரவாளர்கள் கூடியிருக்கிறார்கள். காலையிலிருந்து காவல்துறை அதிகாரிகள் பல்வேறு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு அவருடைய வீட்டிற்கு அருகாமையில் அவருடைய தொண்டர்கள் சென்றுவிடாத வகையில் பேரிகார்டுகள் அமைத்து இந்த சோதனைக்கு பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ராஜலட்சுமி. செந்தமிழ், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.